வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரிக்கு மத்திய அரசு நிதி கொடுத்ததாக கூறிய மத்திய அமைச்சர் முருகன் அதனை நிரூபிக்க தயாரா? முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சவால். மக்கள் நடமாடும் இடத்தில் மாத தவணை கட்டவில்லை என வங்கி ஊழியர்கள் வாகன உரிமையாளருக்கு தெரியாமல் வாகனத்தை எடுத்து செல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவியதால் பரபரப்பு. உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் இன்று பக்ரீத் பண்டிகை தொழுகை. புதுச்சேரியில் அனைத்து பள்ளி வாசல்களிலும் சிறப்பு தொழுகை. விளியனூர் கோமின் சுல்தான்பேட்டை இஸ்லாமிய அறக்கட்டளை சார்பில் ஹஜ் பெருநாள் திடல் தொழுகை ARR நகர் திடலில் நடைபெற்றது. சிறப்பு தொழுகைக்கு சேப்பாக்கம் அப்துல்லா இஸ்லாமியர்களின் தியாகமும் அதன் படிப்பினையும் என்ற தலைப்பில் சிறப்புரை நிகழ்த்தினார். இதில் ஏராளமான இஸ்லாமிய ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்கு பெற்று சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற மனித உரிமை மீறல்களிலிருந்து பாதுகாப்பிற்கும் உலக மக்களிடையே சகோதரத்துவம் மேலோங்கிடவும் இறைவனிடம் பிரார்த்தனை மேற்கொண்டனர். மேலும் இஸ்லாமிய அறக்கட்டளை சார்பில் ஏழை எளிய மக்களுக்காக செய்து கொண்டிருக்கும் சமுதாய நலப்பணிகளை, அதாவது இலவச ஆம்புலன்ஸ் சேவை, இலவச ரத்த தானம், வாரந்தோறும் ஏழைகளுக்கு உணவளிக்கும் திட்டம், ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதார உதவிகள், கல்வி மற்றும் மருத்துவ உதவிகள் குறித்து மக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இறைவனுடைய அருளால் இந்த நிகழ்ச்சி இஸ்லாமிய அறக்கட்டளை நிர்வாகிகள் முகமது யூனுஸ், அகமதுல்லா, உபைதூர் ரஹ்மான், ஜஹபர் சாதிக் மற்றும் அசருதீன் முன்னின்று சிறப்பாக நடத்தினர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் சங்காலியா மோட்டார்ஸில் மகேந்திரா நிறுவனத்தின் புதிய ஸ்கார்பியோ என் கார் அறிமுக விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு ஸ்கார்பியோ என் காரை அறிமுகம் செய்து வைத்தார். இதில் மகேந்திரா ஏரியா விற்பனை மேலாளர் விக்னேஷ், நிர்வாக இயக்குநர் துரைராஜ், இயக்குநர் கோமதி துரைராஜ், தொழிலதிபர்கள் சண்முகம், அவினாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் வர்டிகல் ஹெட் ஜாகித், பொது மேலாளர்கள் ராஜேந்திரன், சசிகுமார், கார்த்திக், ராஜா, கபிலன் மற்றும் விற்பனை மேலாளர் மோகன்ராஜ், ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள ஸ்கார்பியோ என் கார் குறித்து நிர்வாக இயக்குநர் துரைராஜ் கூறுகையில், தற்பொழுது புதிதாக பல மேம்படுத்தப்பட்ட அம்சங்கள் சேர்க்கப்பட்டு ஸ்கார்பியோ என் என்கிற மாடல் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது என்றும், மேலும் அட்ரினாக்ஸ் செயலி, அலெக்சா, ஆப்பிள் கார்பிலே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ உள்ளிட்ட இயங்கு தளங்குகளில் செயல்படும் ஸ்மார்ட் போனுடன் இணைக்கும் வகையிலானது எனவும், 4 சக்கரங்களுக்கும் ஸ்டிக் பிரேக் வசதி உள்ளதாகவும், இதில் முதல் முறையாக மலைப்பகுதியில் செல்லும்பொழுது அதற்கேற்ற நிர்வாக தொழில்முறை புகுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் பெட்ரோல் மாடல் 200 HP திறனையும் 380 Nm டார்க் இழுவிசையும் வெளிப்படுத்தும் என்றும், இது மேம்பட்ட தொழில்நுட்பத்திலான செயல்திறனில் வந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். ஒருங்கிணைந்த பாதுகாப்பு அம்சங்களை கொண்டுள்ளதாக கூறிய அவர், இது முற்றிலும் மாறுபட்டது என தெரிவித்தார். புதுச்சேரிக்கு மத்திய அரசு நிதி கொடுத்ததாக கூறும் மத்திய அமைச்சர் முருகன் அதனை நிரூபிக்க தயாரா என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சவால் விடுத்துள்ளார். இது தொடர்பாக இல்லையம்மன் கோவில் வீதியில் உள்ள தனது வீட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரிக்கு 3 பயணமாக வந்த மத்திய இணையமைச்சர் முருகன் காலாப்பட்டு மீனவ பகுதிகளில் விழாக்களை நடத்தினார். மேலும் கடந்த 8 நரேந்திரமோடி ஆட்சியில் புதுச்சேரிக்கு 3000 கோடி ரூபாய் திட்டங்களை கொடுத்துள்ளதாகவும், புதுச்சேரி மீது பிரதமருக்கு அக்கறை உள்ளது என்றும், பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றுவோம் என கூறியதாக தெரிவித்த அவர் ஒன்றை மறந்துவிட்டார் என்றும், புதுச்சேரியில் கடந்த 5 தங்களது காங்கிரஸ் ஆட்சி நடந்தது என்றும், பொலிவுறு திட்டம் தங்களது ஆட்சியில் கொண்டுவரப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டது எனவும், அதற்கும் பாஜகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெரிவித்தார். மேலும் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு, ஆயுஷ்மான் திட்டங்கள் கொண்டுவரப்பட்ட நிலையில் இவை அனைத்து மாநிலங்களுக்கும் உண்டு என்றும், ஆனால் முருகன் புதுச்சேரிக்கு மட்டுமே நிதி ஒதுக்கியதாக கூறுவது தவறான தகவல் என்றும், இது முழுவதும் தவறானது என்று கூறிய அவர், கடந்த 1 ஒரு பைசா கூட மத்திய பாஜக அரசு புதுச்சேரிக்கு தரவில்லை என்றும், முருகன் தவறான தகவல்களையே புதுச்சேரி மக்களிடம் கூறி திசை திருப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் முருகனுக்கு சவால் விடுவதாக கூறிய அவர், 3000 கோடி ரூபாய் பிரதமர் புதுச்சேரிக்கு கொடுத்தார் என உறுதி செய்ய முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரி அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் 2 அமைச்சர்கள் திட்டங்களை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் என துணைநிலை ஆளுநரை சந்தித்து கூறியுள்ளனர் என்றும், அப்படியென்றால் முதலமைச்சர் மீது இவர்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்றும், எனவே ஏற்கனவே கூறியது போல் சூப்பர் முதலமைச்சர் தமிழிசை என்பது உறுதியாகியுள்ளதாகவும், அதேபோல் ரங்கசாமி டம்மி முதலமைச்சர் என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கூட்டணி முதலமைச்சரை பற்றி கூட்டணியில் உள்ள அமைச்சர்கள் ஆளுநரிடம் சென்று புகார் கூறுவது விந்தையாகவும் கேலிக்கூத்தாகவும் உள்ளது என்று கூறிய அவர், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத சம்பவம் இங்கு நடந்து வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் முதலமைச்சர் மீது நம்பிக்கை இல்லை என்றால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விடுங்கள், முதலமைச்சர் கூடவே இருந்து குழிப்பறிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட அவர், இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார்.
உலக தமிழிசை மாநாடு நடத்தும் மலேசிய தமிழர்களுக்கு உலக தொல்காப்பிய மன்றத்தின் சார்பில் வரவேற்பு மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது. மலேசிய நாட்டின் ஈபோன் மாநகரில் 2022 நவம்பர் மாதம் 20 தேதி அன்று உலக தமிழிசை மாநாடு நடைபெறவுள்ளது. அந்த மாநாட்டினை பொறுப்பேற்று நடத்தும் மலேசிய உலக தமிழிசை மாநாட்டின் தலைவர் முனைவர் அருள் ஆறுமுகம் கண்ணன் தலைமையிலான குழுவினர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள தமிழிசை ஆர்வலர்களை சந்தித்து மாநாட்டின் நோக்கம் மாநாட்டு நிகழ்வுகள் குறித்து உரை நிகழ்த்திட புதுச்சேரிக்கு வருகை புரிந்தனர். அவர்களின் தமிழ் பணியை பாராட்டும் வகையில் வரவேற்பு மற்றும் பாராட்டு விழாவினை உலக தொல்காப்பிய மன்றம் புதுவை தமிழ்ச்சங்க அரங்கில் ஏற்பாடு செய்திருந்தது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் மற்றும் பலர் கலந்து கொண்டு மலேசிய தமிழ் அன்பர்களுக்கு விருது வழங்கி பாராட்டுரை வழங்கினார்கள். மயிலம் திருமடம் தவத்திரு சிவஞான பால்யசுவாமிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அருளாசி வழங்கினார். புதுவை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் முனைவர் முத்து தலைமையில் நடந்த விழாவில் சடகோபன் வரவேற்புரை நிகழ்த்த நிகழ்ச்சி குறித்த நோக்க உரையை முனைவர் இளங்கோவன் வழங்கினார். மலேசியா ஈபோ முத்தமிழ் பாவலர் மன்றத்தின் தலைவர் முனைவர் அருள் ஆறுமுகம் கண்ணன், மலேசியாவைச் சேர்ந்த வீமா சண்முகம் முனீஸ்வரன் உள்ளிட்டோருக்கு பாராட்டும் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. முனைவர் அருள் ஆறுமுகம் பேசுகையில் மலேசிய உலக தமிழிசை மாநாடு குறித்து அறிமுக உரை நிகழ்த்தி ராசமாணிக்கம் தமிழ்தாய் வாழ்த்து பாட எழுத்தாளர் பூங்குழலி பெருமாள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். உலக தொல்காப்பிய மன்றத்தைச் சேர்ந்த முருகன் நன்றியுரை வழங்கிய இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொல்காப்பிய மன்றத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். இஸ்லாமியர்களின் புனிதமான இப்ராஹிமின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் உலகம் முழுவதுமாக பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடந்த பொது தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் தங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் பங்கேற்று தொழுகையில் ஈடுபட்டனர். இஸ்லாமியர்களின் முக்கிய தூதராக கருதப்படும் இப்ராஹிம் தியாகத்தை போற்றிடும் வகையில் இஸ்லாமியர்கள் தேவி திருநாள் என்கிற பக்ரீத் திருநாளாக கொண்டாடி வருகின்றனர். இந்த பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளி வாசல்களிலும் சிறப்பு தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக புதுச்சேரி கடற்கரை சாலை, சுல்தான்பேட் மைதானம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொது தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் அனைத்து மசூதிகளிலும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது. கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் பொது தொழுகை நடைபெற்றது. இதில் 500 மேற்பட்ட இஸ்லாமியர்கள் தங்களது குடும்பத்துடன் பங்கேற்று தொழுகையில் ஈடுபட்டனர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பள்ளிவாசல்கள் மற்றும் பொது தொழுகை நடைபெறும் இடங்களில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் கூறும் பன்னீர்செல்வத்தின் மகன், அப்படியென்றால் முன்னாள் முதலமைச்சராக இருந்த அவருடைய அப்பா ஓபிஎஸ் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் பேட்டியளித்துள்ளார். இது தொடர்பாக அதிமுக தலைமைக் கழகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி மாநிலத்தில் 56 உறுப்பினர்கள் உள்ளனர். அதில் 46 உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு இருக்கின்றது என்றும், நாளை வெற்றிகரமாக நடைபெறும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதாகவும், ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் 2448 உறுப்பினர்கள் ஆதரவு உள்ளதாகவும், அதனால் பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக நிச்சயமாக நியமிக்கப்படுவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். திமுகவின் பி டீமாக செயல்படும் பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில், பன்னீர்செல்வத்தின் மகன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்கிறார். அப்படியென்றால் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். இதேபோன்று அதிமுக மீது குற்றச்சாட்டு கூறி வரும் இவர்களை நாளை நிரந்தரமாக வீதிக்கு வந்துவிடுவார்கள் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் நடைபெறும் மக்கள் விரோத ஆட்சி செய்து கொண்டிருக்கும் திமுக அரசை அகற்றிவிட்டு அதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்க அனைத்து நடவடிக்கையும் எடுத்து வருவதாக கூறிய அவர், புதுச்சேரியிலும் எங்கள் செயல்பாடு ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மக்கள் நடமாடும் இடத்தில் மாத தவணை கட்டவில்லை என வங்கி ஊழியர்கள் வாகன உரிமையாளருக்கு தெரியாமல் வாகனத்தை எடுத்து செல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி சுற்றுலா தலமான பாண்டி மெரினா கடற்கரை சாலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தினை மர்ம நபர்கள் பூட்டை உடைத்து எடுத்து செல்லும் காட்சி அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. இந்நிலையில் வாகன உரிமையாளர் காவல்துறையில் வாகனம் திருடு போனதாக புகார் அளித்தார். அதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் மாத தவணை கட்டவில்லை என்பதால் வங்கி ஊழியர்கள் பொதுமக்கள் நடமாடும் இடத்தில் வாகனத்தின் பூட்டை உடைத்து எடுத்து சென்றதாக தெரிகிறது. இந்நிலையில் இதுகுறித்து சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்று பரவி வருவதால் பரபரப்பு நிலவி வருகிறது. இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவும் இந்த நன்னாளில் முஸ்லிம் மக்கள் அனைவருக்கும் பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்கள் என புதுச்சேரி மாநில வகுப்பு வாரிய உறுப்பினர் சையத் அகமது மொய்தீன் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தொடர்ந்து பேசும்பொழுது,
கடந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு முஸ்லிம் சமுதாயத்தின் மீது மிகுந்த அக்கறை உள்ளவர்களைப் போல பாவனை மட்டும் செய்து எந்த ஒரு சிறுநல திட்ட உதவியும் முஸ்லிம் மக்களுக்காக செய்யாமல் அவர்களுக்கான வகுப்பு வாரியத்தை ஹஜ் கமிட்டியும் முடக்கி வைத்து ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாய மக்களுக்கும் துரோகம் இழைத்ததாகவும் ஆனால் புதிதாக அமைந்துள்ள என்ஆர் அவர்களின் தலைமையிலான இந்த அரசிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புதுச்சேரி மாநில கழக செயலாளரும் கழக முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான அன்பழகன் தனது கோரிக்கையை ஏற்று பல ஆண்டுகளாக அமைக்கப்படாமல் இருந்த ஹஜ் கமிட்டியை அமைத்துக் கொடுப்பதற்கும் கடந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் முடக்கி வைக்கப்பட்டிருந்த வகுப்பு வாரியத்திற்கு புதிய உறுப்பினர்களை நியமனம் செய்து அதன் மூலமாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை எளிய முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு தேவையான உதவிகளை வகுப்பு வாரியத்தின் மூலமாக ஏற்படுத்திக் கொடுக்க வாரியத்தை அமைத்துக் கொடுத்த புதுச்சேரி மாநில முதலமைச்சருக்கு இந்த நன்னாளில் ஒட்டுமொத்த புதுச்சேரி மாநில முஸ்லிம் சமுதாய மக்களின் சார்பாக தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரிக்கு மத்திய அரசு நிதி கொடுத்ததாக கூறிய மத்திய அமைச்சர் முருகன் அதனை நிரூபிக்க தயாரா? முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சவால். மக்கள் நடமாடும் இடத்தில் மாத தவணை கட்டவில்லை என வங்கி ஊழியர்கள் வாகன உரிமையாளருக்கு தெரியாமல் வாகனத்தை எடுத்து செல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவியதால் பரபரப்பு. உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் இன்று பக்ரீத் பண்டிகை தொழுகை. புதுச்சேரியில் அனைத்து பள்ளி வாசல்களிலும் சிறப்பு தொழுகை. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.